வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நேம் தியாஸ் பியூட்டி கேர் அப்படின்னு இருந்தது. இப்போ சுனிதா வியூஸ்னு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேக் மேக்கிங் கிளாஸில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அவன் இல்லாமல், ஓடிச்சி இல்லாமல் நம்மளும் ஒரு பேக்கரி ஸ்டைலில் கேக் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். இன்னைக்கு நம்ம ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கேக் மேக்கிங்க்கு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைப்படும். அது என்னென்ன அப்படின்ட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். நீங்களும் நிறைய வாங்கி வைக்காமல் கொஞ்சமாக என்ன நீடோ அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். கேக் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அப்போது கரெக்டாக வரும் கேக் லெவல் எல்லாம். நம்ம 1/2 kg கேக், 1 kg கேக், அதுக்கெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த நைஃப் வந்து நம்ம கேக் லேயர்ஸாக கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் ஆகும். ஸ்பேச்சுலாஸ் இது வந்து நம்ம கேக் விப்பிங் க்ரீமோட கேக் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வாஷ்மெண்ட் பேப்பர் நம்ம கேக் டின்ல அதை கட் பண்ணி போட்டு நம்ம கேக் வந்து பேக் பண்ணோம்னா கீழே ஒட்டாமல் வருங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் டீம்ஸ் நமக்கு கிடைக்கும். கேக் பொறுத்த வரையும் 1/2 kg 1 kgக்கெல்லாம் டின் வந்து 5 inches 6 inches 8 inches இந்த மாதிரி வந்து இன்ச்சஸ் கணக்கில் கிடைக்கும் நமக்கு. பிஸ்கு இந்த ஃபில்டர் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணுங்க. பிளெண்டர் பவுல்ஸ் இந்த மாதிரி நிறைய இல்லைனாலும் சில பேசிக் என்னவோ அது மட்டும் நம்ம வச்சுக்கலாங்க. அப்போ கேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பிளெண்டர் இல்லாமல் கூட கேக் பண்ணலாம். விஸ்க்லேயே கொஞ்சம், அதை விட கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். பிளெண்டர்னால் சீக்கிரமாக கடகடன்னு முடிஞ்சிடும். இப்போ ஒரு பவுலில் இந்த ஃபில்டர் வச்சுக்கலாம். 1/2 cup மைதா, நான் 1/2 kg கேக் தான் பண்ண போகிறேன். 1/2 spoon பேக்கிங் பவுடர், 1/4 spoon பேக்கிங் சோடா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நல்லா விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அந்த குட்டி குட்டி கட்டி இல்லாமல் கரெக்டாக வந்துடும். ஒரு ஒரு பவுலில் 2 eggs பீட்டர் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பீட் பண்ணுங்கள். அப்புறமா 1/2 spoon வெண்ணிலா எசன்ஸ், 1/2 cup பவுடர் சுகர், அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட் க்ரீம் கலரில் வரணுங்க, அவ்வளோதாங்க கேக் ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்க ரொம்ப லைட் க்ரீமியாக வரும். அதில் வந்து நம்ம ஒரு 2 tablespoons சன்ஃப்ளவர் ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பவுடர் இருந்துங்களா அந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணிடணும் அந்த எக் பீட்டரில். அப்புறமா மில்க் வந்து நம்ம ஒரு 1/4 cup எடுத்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த போடும்போது நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்ஸில் வரணும், அவ்வளோதாங்க. அப்புறம் அந்த பிரியாணி டின் மாதிரி இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. டபரா செட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. இப்போ நீங்கள் வந்து இந்த டூத் பிக்கில் நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஹேர் பபிள்ஸ் வராதுங்க பாருங்கள். இதில் கீழே வந்து ஒரு பிளேட் போட்டுட்டு நம்ம அதில் மூடி வச்சுருந்தாங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம எடுத்து பார்த்து டூத் பிக்கில் குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரணும். நீங்கள் சிலது வந்து 1/2 kg கேக்கெல்லாம் 20 minutes ஆகிடும். அதுக்கு முன்னாடி நம்ம டபரா செட்டை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம் கேக்ஸை. வந்து பொறுமையாக லேயர் லேயர் ஆகிடுங்க. நான் இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ணியிருக்கேன், நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக வருது அப்படின்ட்டு. டார்க் இது வந்து ஒயிட் காம்பவுண்டுங்க, அதை வந்து இந்த
குட்டி குட்டியாக துருவி வச்சுக்கிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. விப்பிங் க்ரீம் ஒரு 1 கப் எடுத்துக்கிட்டு, நான் டைரி விப்பிங் க்ரீம் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கும். 1 kg வந்து 180-160 அந்த மாதிரி ரேஞ்ச் வைஸாக கிடைக்குங்க. ஒரு 1 கப் எடுத்துக்கிட்டு நல்லா ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் பீட் பண்ணணும். அப்புறம் அதுலேயே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம வெனிலா எசன்ஸ் போட்டுருந்தோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். நம்ம இப்படி பவுலில் திருப்பி போட்டால் கீழே விழக்கூடாது. அதுதான் இப்போது இந்த ஒரு லேயரை வச்சுட்டு பவுடர் அந்த சுகர் சிரப் இருக்குதுங்களா அதை போட்டுட்டு விப்பிங் க்ரீம் போட்டு அப்ளை பண்ணணுங்க. சுகர் சிரப்பு வந்து நீங்கள் ஒரு 5 ஸ்பூன் கூட நீங்கள் சுகர் எடுத்துக்கிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் இல்லைனா 1/4 லிட்டர் தண்ணிகளை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். செரிஸ் போட்டுட்டோம். அப்புறம் அந்த ஒயிட் காம்பவுண்ட் பவுடரு போட்டுட்டு மறுபடியும் 2nd லேயர் சுகர் சிரப்பு அப்ளை பண்ணணும். நல்லா அப்ளை பண்ணுங்க. அவ்வளோதாங்க. முதல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு க்ரம் கோட்டிங் ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. க்ரம் கோட்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 minutes வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீம் மேலே லேயர் அப்ளை பண்ணிடணுங்க. அப்போ கரெக்டாக வந்துடும் நமக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்டாக உங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அவ்வளோதாங்க. இந்த ஒயிட் காம்பவுண்ட் இருக்கு இல்லைங்களா, அது துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டெக்கரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் போட்டுட்டு இது ஒயிட்டாக இருக்கிறதுனால வீடியோவில் பெருசாக தெரிய மாட்டேங்குது. ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாசல் போட்டிருக்கேன். நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் வச்சு அப்போ தான் நமக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்குங்க விப்பிங் க்ரீம். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு நம்ம கிளாஸ் எல்லாமே அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ட்ரிக்ஸ் நிறைய, இதில் கேக் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து சொல்கிறேங்க. ஃப்யூச்சரில் நம்ம எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக செரிஸ் வச்சிடுறாங்க. அப்புறம் இந்த ஒயிட் சாக்லேட் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம அதை வந்து நல்லா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஒயிட் காம்பவுண்ட் அவ்வளோதாங்க. செரிஸ் வச்சுட்டு அவ்வளோதாங்க. ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் முடிஞ்சிருச்சு. சூப்பராக எம்மியான ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் நம்ம வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ஒரு கேக் ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.